தொண்டை மிசம் ருடியும் மிசமே இல்லை. ஒரு கப் சாதத்தை வச்சு ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இது போல் நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் வரும்போது டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்காங்காட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வேறு சைடிஷே தேவையில்லை. ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவே இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், இது பொரியும் போது கொஞ்சமாக கருவேப்பில, வரமிளகாய் பிச்சு போட்டுக்கிறோம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கூடிய கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதங்கி வச்சுக்கலாம். கண்ணடிப்பது அளவுக்கு வரைக்கும்னா போதும். வெங்காயம் வரங்க ஒரு அளவுக்கு வதங்கி வச்சு இந்த அளவுக்கு வரணும்னா போதும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் அளவுக்கு கேரட்டு, ஆனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டும் கேப்சிகம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வடித்த சாதம், இது கூடவே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகத்தூள் சேர்த்துருப்போம், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக நறுக்கிற கொத்தமல்லி தழையிலையும் சேர்த்துருங்க, சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குருமிளகு சாதம் பாருங்கள் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சாதம் பார்த்திங்கன்னா லஞ்சு கூட நீங்கள் கொடுத்து விடலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குடமிளகாய் கேரட்லாம் போட்டுருவேங்காட்டி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட்ட வச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சைடிஷே தேவையில்லை, இந்த சாதம் மட்டுமே போதுமானது. நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.